தமிழர்களின் கழுத்தை வெட்டுவதாக அச்சுறுத்திய பிரிகேடியர் பிரியங்கவிற்கு லண்டன் நீதிமன்றம் பிடியாணை. பிரிட்டனுக்கு இலங்கை தூதரகத்தின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவை கைது செய்வதற்கு பிடியாணை உத்தரவை லண்டன் நீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கின்றது. 21/1/2019 பொது ஒழுங்குகள் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விளக்கத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இந்த பிடியாணையை உத்தரவை வழங்கியிருக்கின்றது. 2018 February 4 இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வு லண்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தில் நடத்தப்பட்டது. இலங்கையின் போர்க்குற்றத்துக்கு எதிராக லண்டன் தூதரகம் முன்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது புலம்பெயர் தமிழர்களை நோக்கி கழுத்தை அறுத்து விடுவது போல் கையில் எச்சரிக்கை செய்த விவகாரத்தை அடுத்து தூதரகத்தின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரான பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ சர்ச்சையில் சிக்கியிருந்தார். இந்நிலையில் இராணுவ தளபதி பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவை சிறப்பு கலந்துரையாடலுக்காக கொழும்புக்கு திருப்பி அழைத்தார்கள். பின்னர் அவரை லண்டன் தூதரக பாதுகாப்பு ஆலோசகராக பதவியிலிருந்து நீக்கிய இராணுவம் சீனாவுக்கு அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவுக்கு எதிராக லண்டன் நீதிமன்றம் நீதவான் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட வழக்கில் அண்மையில் பத்திரம் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று விசாரணைக்கு வழக்கு வந்த நிலையில் எதிராளிக்கு பிடியாணைக்கு உத்தரவிக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்த்த விடயம். தமிழர்களின் கழுத்தை வெட்டுவதாக அச்சுறுத்திய பிரிகேடியர் பிரியங்கவிற்கு லண்டன் நீதிமன்றம் பிடியாணை விதித்திருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.